ஹலோ வியூவர்ஸ், 12th மேத்தமேட்டிக்ஸில் 8th சாப்டர் டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸைஸ் 8.4 சிக்ஸ்த் சம். லெட் டபுள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் 1/√x2 + y2 + z2 எக்ஸ் கமா ஒய் கமா இசட் நாட் ஈக்குவல் 0,0,0 ஷோ தட் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 1/√x2 + y2 + z2. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியட் பண்ணலாம். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியட் பண்ணிங்கன்னா டோ எக்ஸ் பை டோ டபுள்யூ பை டோ எக்ஸ். ஸோ இது வந்து டேர்ம் வந்து நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன், 1/√x. ஸோ 1/√x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/2 × x^3/2. ஸோ இதுதான் வரும், 1/√x அப்படின்ற ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/2 × x^3/2. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இது இருக்குது, 1/√x அப்படின்னு இருக்குது. அப்போ 1/√x இருந்தால் -1/2 × x^ என்ன அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டம். ஸோ x²+y²+z²/3/2 இன்ட்டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2x, ஒய் ஸ்கொயர் பண்ணால் 0, இசட் ஸ்கொயர் பண்ணால் 0, ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து பண்ணுறதால் இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு -x/x²+y²+z²/3/2. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோ டபுள்யூ பை டோ எக்ஸ். சிமிலர்லி இதே மாதிரி நம்ம டோ டபுள்யூ பை டோ ஒய் ஃபைன் பண்ணிங்கன்னா, ஸோ -y/x²+y²+z²/3/2 வரும். அதேமாதிரி டோ டபுள்யூ பை டோ இசட் ஃபைன் பண்ணாலும் -z/x²+y²+z²/3/2 வரும். இப்போ அடுத்தது இந்த டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் இந்த டேர்மை திரும்பவும் எக்ஸை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏற்கனவே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இப்போ அகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மு மறுபடியும் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறது யூ பை வி மெத்தடில் பண்ணும். ஸோ யூ பை வி மெத்தடில் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ பை வி இது டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் வி ஸ்கொயர், வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த டேர்ம் வந்து யூ, இந்த டேர்ம் வந்து வி. ஸோ அப்போது வி டேர்மை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 3/2 டேர்மை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணியாச்சு, வி ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த வி டேர்மை வச்சுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 3/2 இந்த டேர்ம் வச்சுக்கிட்டு இங்கே நியூமரேட்டர் இருக்கிற மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் எக்ஸ் டேர்மை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணும், இந்த மைனஸ் எக்ஸ் டேர்ம் வச்சு இதை டிஃப்ரென்ஷியல் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது எக்ஸ் பவர் என் மாடல் இருக்குது, இந்த என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ். அப்போ 3/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 3/2 − 1. ஸோ 3/2 − 1 பார்த்தீங்கன்னா 1/2 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து பவர் பார்த்தீங்கன்னா 1/2 × இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்கன்னா 2x. ஸோ இந்த எக்ஸ் பவர் 1/2 × இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியல் பண்ணி 2x வரும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ் பவர் 3/2 இருக்குன்னு வச்சுங்க, இந்த டேர்ம் எப்படி பிரிக்கலன்னா x^1 × x^1/2. ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ எக்ஸ் பவர் 1/2 பிரிச்சாச்சு, இதுலேயும் எக்ஸ் பவர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2, இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2 வெளியே எடுத்துட்டோம்னா, அப்போ இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் இருக்கும், அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் டேர்ம் இருக்கும். ஸோ மைனஸில் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இருக்கும். அதேமாதிரி இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ 3x ஸ்கொயர் இருக்கும் இல்லைங்களா. இங்கே ஒரு 3, இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், 3x² இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா பவர் 3 மட்டும் இருக்கும்.
அவ்வளோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2. இந்த டேர்ம் பாருங்கள், இது மைனஸ் அப்படியே உள்ளே கொண்டு போனீங்கன்னா எல்லாம் மைனஸ் ஆகும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3x² பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 3. இப்போது இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/2 x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2க்குள்ள அது டினாமினேட் கொண்டு போனால் ஏற்கனவே 3 இருக்குது. ஸோ அப்போ 3 இந்த 1/2 போச்சுன்னா மைனஸ் 1/2 ஆகும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 - 1/2 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 6 - 1 வந்து 5/2 வரும். ஸோ அப்போது இந்த டேர்ம் வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த 3x² போச்சுன்னா 2x² மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 5/2 ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். சிமிலர்லி இதே மாதிரி சிமிலர்லி டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஃபைன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 2 வந்துருக்கு இல்லைங்களா, அப்போ ஒய் ஸ்கொயருக்கு 2 வரும். அப்போது 2y² வரும். மீதி டேர்மில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை டினாமினேட்டர் அதே ஆஷ்யூஷுவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் பவர் 5/2 வரும். அதேமாதிரி டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ இசட் ஸ்கொயர் ஃபைன் பண்ணாலும் அதே 2z² மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 5/2. ஓகேங்களா, இப்போது இந்த டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு 1, இது 2, இது 3. ஏன்னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 0 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணு டேர்ம் ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணும்போது ஸோ 1 + 1 + 2 + 3. ஸோ ஆட் பண்ணும்போது ஸோ நமக்கு பாருங்கள் இங்கே டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நியூமினேட்டர் இருக்குது 2x² இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், 0 ஆகிடும். ஸோ அப்போது பாருங்கள் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு டினாமினேட்டரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 5/2. இல்லை நியூமினேட்டர் என்ன வரும் அப்படின்னா 2x² மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2y² மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2z² மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் தான் இருக்கும். இதில் இந்த 2x², இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ மைனஸ் 2x. அப்போ நியூமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆகும். அப்போ 0 by any number வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ 0 by any number வந்து 0. ஸோ அப்போ 0 நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.